வால்யூம் கண்ட்ரோல் வேரியபிள் ரெசிஸ்டர் ஆர் பொட்டென்ஷியல் மீட்டர்னு சொல்லுவாங்க. ஸ் மோடில் நான் எடுத்துருக்கிறது 47K அப்படிங்கும் போது இங்கே பார்த்தீங்கன்னா 20 200 தான் இருக்குது. ஸோ அதனால் 200 நான் வச்சுக்கிட்டேன். நான் இப்படி கிளாக் வைஸாக சுற்றும் போது வருதா இல்லை ஆன்டி கிளாக் வைஸாக சுற்றும் போது வருதா, ரெண்டாவது பின்னில் அவுட்புட் சிக்னல் எடுத்துக்கணும். அப்போ மூணாவது பின்னில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரவுண்ட் அடிக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேட்டுகே. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலில் முத முறையாக அந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சிஆர்டி டிவி ரிப்பேரிங் சம்மந்தப்பட்ட ட்ரைனிங் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ நீங்கள் அந்த வீடியோஸில் செக் பண்ணணுச்சுன்னா என்னோடய சேனல் பேஜில் இருக்குது, இப்போ செக் பண்ணி பாருங்கள். வால்யூம் கண்ட்ரோல் வேரியபிள் ரெசிஸ்டர் ஆர் பொட்டென்ஷியல் மீட்டர்னு சொல்லுவாங்க. இந்த வால்யூம் கண்ட்ரோலரை நம்ம எப்படி செக் பண்ணுறது, எப்படி கனெக்ஷன் கொடுக்குறதுன்னு சொல்லி பார்க்கலாம். வால்யூம் கண்ட்ரோலரை நம்ம செக் பண்ணுறதுக்கு மல்டிமீட்டரில் ரெசிஸ்டன்ஸ் மோடில் இது ஓம்ஸ், இது ஓம் சிம்பிள், அதுதான் ரெசிஸ்டன்ஸ் மோடில் நான் எடுத்துருக்கிறது 47K அப்படிங்கும் போது இங்கே பார்த்தீங்கன்னா 20 தான் இருக்குது. ஸோ அதனால் 200 நான் வச்சுக்கிட்டேன். 47K செக் பண்ணுறதுக்கு ரெண்டாவது பின்னு அவுட்புட்டு, மூணாவது பின்னும் ஒன்றாவது பின்னும் நான் இன்புட்டாக எடுத்துக்கிறேன், சரிங்களா? சப்போஸ் நான் ஒன்றாவது பின்னை இன்புட்டாக எடுத்துக்கிட்டால் எனக்கு ரெண்டாவது பின்னில் அவுட்புட் வரணும். நான் இப்படி கிளாக் வைஸாக சுற்றும் போது வருதா இல்லை ஆன்டி கிளாக் வைஸாக சுற்றும் போது வருதா அப்படிங்கிறத நம்ம இப்போ செக் பண்ணணும். ரெண்டாவது பின்னில் அவுட்புட் வேணுங்கிறதுனால அங்கே நான் ரெட் ப்ரோப் வச்சுக்கிறேன், மொதல் பின்னில் பிளாக் பின்னை வச்சுக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 48.7 வருது. எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸுமே பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அதிகமாக இருந்தால் அது வழியே போகக்கூடிய சிக்னலை வந்து பிளாக் பண்ணும், அதே ரோ வேல்யூ ரெசிஸ்டன்ஸாக இருந்தால் அது வழியே போகக்கூடிய சிக்னலை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணும். அதுக்கு நான் எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கிளாக் வைஸாக திருப்ப போகிறேன், எனக்கு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ லோ ஆகும் பாருங்கள், குறையுதா? அப்படிங்கும் போது என்ன ஆகுனா அது வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக சிக்னல் போகும். ஃபுல் சிக்னல் போகணும்னா நம்ம வால்யூமை ஃபுல்லாக ஏற்றணும், அதாவது ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஃபுல்லாக ஏற்றினோம்னா நமக்கு இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 0 ஆயிரும். நான் அந்த வால்யூ ஃபுல்லாக திருப்பி விட்டேன், அதாவது கிளாக் வைஸாக நான் ஃபுல்லாக திருப்பிட்டேன், எனக்கு இப்போ 0 ஆகிடுச்சு. இப்போ நான் 1 கொடுக்கக்கூடிய சிக்னல் 2 கட்டாயமாக எனக்கு அவுட்புட் வரும். அதை எப்படி செக் பண்ணலாம்னா கண்டினியூட்டி மோடில் போட்டிங்கன்னா உங்களுக்கு பஸ்ஸர் வரும். இதே மூணாவது பின்னில் வருமானு கேட்டால் வராது, ரெண்டாவது பின்னில் மட்டும்தான் வரும். மூணாவது பின்னுக்கும் இதுக்கும் எந்த ஒரு கனெக்டிவிட்டியும் இப்போதைக்கு இருக்காது, சரிங்களா? ஓகே, இதில் நம்ம ஆடியோ சிக்னலை எப்படி கனெக்ட் பண்ணுறது, நாம் இப்போ சொன்ன மாதிரி தான் ரெண்டாவது பின் எனக்கு அவுட்புட், சரிங்களா? எனக்கு ரெண்டாவது பின் அவுட்புட்னால் நான் ஒன்றாவது பின்னில் இன்புட் கொடுக்கும்போது கிளாக் வைஸாக சுற்றினா மட்டும்தான் இது எனக்கு க்ளோஸ் ஆகுது. அப்போ நான் ஒன்றாவது பின்ல தான் கொடுக்கணும், ஏன்னா வால்யூம் கண்ட்ரோல் வந்து நம்ம கிளாக் வைஸாக தான் சுற்றுவோம், ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றி வால்யூம் ஏற்ற மாட்டோம். கிளாக் வைஸில் சுற்றி தான் நம்ம வால்யூமை ஏற்றுவோம். அப்போ நம்ம ஒன்றாவது பின்ல இன்புட் சிக்னலும் ரெண்டாவது பின்ல அவுட்புட் சிக்னலும் எடுத்துக்கணும். அப்போ மூணாவது பின்ல என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரவுண்ட் அடிக்கணும். இந்த இடத்துல எதுக்காக நம்ம கிரவுண்ட் அடிக்க சொல்கிறோன்னா வால்யூமை குறைச்சதுக்கப்புறம் லைட்டாக நம்ம என்ன தான் ரெசிஸ்டன்ஸ் அதிகமானாலுமே லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிக்னல் போயிட்டு தான் இருக்கும். அதை ஜீரோ பண்ணுறதுக்கு இங்கே நம்ம கிரவுண்ட் அடிக்கணும். இப்போ மூணாவது பின்னை கிரவுண்ட், இப்போ நம்ம இங்கே மூணாவது பின்னில் கிரவுண்ட் அடித்தோம்னா ஃபுல்லாக வால்யூமை குறைக்கும் போது 3:2 கனெக்டிவிட்டி வந்துடும். அப்போ அதில் இருக்க கிரவுண்டு வந்து இங்கே போக ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிரவுண்டில் எந்த ஒரு நாய்ஸும் இருக்காது. ஸோ அதனால் அது ஜீரோ ஆயிரும். ஜீரோ ஆயிடுச்சுன்னா நமக்கு எந்த ஒரு சிக்னலும் ஆம்பிளிஃபை ஆகாது, அப்போ நமக்கு சவுண்ட் எதுவும் கேட்காது, சரிங்களா? இந்த பொட்டென்ஷியல் மீட்டரில் ஒன்றாவது பின்னில் நம்ம ஆடியோ சிக்னல் அடிக்கணும், அதாவது நமக்கு பேஸ்டபிள் போர்டிலேருந்து வரக்கூடிய எல்லோ இல்லை ஆரோ ஏதோ ஒன்று இந்த ஒன்றாவது பின்னில் அடிச்சிக்கலாம். ரெண்டாவது பின்னிலேருந்து அவுட்புட்டை எடுத்து நம்ம SDKICக்கோ இல்லை 4440க்கோ இல்லை டிரான்சிஸ்டர் ஐசிக்கோ இல்லை மாஸ்பெட்டுக்கோ எந்த போர்டுக்கு வேணாலும் நம்ம இன்புட்டாக கொடுத்துக்கலாம். கிரவுண்டு மூணாவது பின்னு கிரவுண்டு காமன், நீங்கள் எந்த ஒரு வால்யூம் கண்ட்ரோல் எடுத்தாலும் சரி இப்படி நம்மளை பார்த்த மாதிரி பிடிச்சிங்கன்னா ஒன்றாவது பின்னில் இன்புட், ரெண்டாவது பின்னில் அவுட்புட், மூணாவது பின்னில் கிரவுண்டு. இதுதான் பேசிக் மெத்தட், இதை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஓகே.